1935 விருகம் விருதுநகர் மாவட்டத்தில் 1935 நீதி கட்சியை எதிர்த்து அன்றைய காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை நகரசபை உறுப்பினராக ஆக்குவதற்கான தேர்தலில் அன்றைய விதிகள்படி வரி கட்டியவர்களுக்கு மட்டும்தான் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு சில ஆட்டுக்குட்டிகளை வாங்கி அதற்கு நகராட்சியில் வரி கட்டி அதன் மூலியமாக அந்த நகரசபை தேர்தலிலே நீதி கட்சி வேட்பாளரை எதிர்த்து முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் நிறுத்துவதற்கான பணியை செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்கின்ற வரலாறு 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றது. அதை பள்ளித்துறை அமைச்சர் திடீரென்று அனைத்து பள்ளிகளுக்கும் அதை வகுப்பு எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு அரசாணையை ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகம் மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட தியாகியாக தன் வாழ்நாளிலே 4000 நாட்களிலே சிறையிலே கழித்தவரும் ஒரு தீர்க்க தரிசியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கடவுளுக்கு சாத்தப்படுகின்ற தங்க கவசத்தை சார்த்தி கடவுளுக்கு நிகரானவராக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நேசிக்கப்பட்டவரும் பிற்காலத்திலே ஒரு சாதாரண ஒரு கட்சியினுடைய தொண்டரால் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்காலத்திலே 2 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் வர முடியும் என்கின்ற தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே நகரசபை உறுப்பினருக்கான தேர்தலிலே அவருக்கு வரிகட்டி அந்த வரலாறை உருவாக்கியவரை இதே குமரி ஆனந்தன் அவர்கள் ஒரு விழாவிலே பேசிய பொழுது கூட இந்த வரலாறை மறந்தாலும் மறைத்தாலும் அது காமராஜருடைய வாழ்க்கை வரலாறுக்கு முழு அழகை கொடுக்காது என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அதை உடனடியாக அந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற ஒன்றும், அதையும் கடந்து இன்றைக்கு மேலூர் மாவட்டத்திலே கடந்த 16/6/2019 அன்று கொடுக்கம்பட்டி கிராமத்தில் பிரபு என்கின்ற ஒரு இளைஞர் மாற்று சமுதாய மக்களால் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு ஒரு 25 லட்ச ரூபாயை உதவித்தொகையாக வழங்கி அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் வைத்துள்ளேன். அவர்கள் மதியத்திற்கு மேலாக எனக்கு அனுமதி வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி டீநோட்டிஃபைடு சான்றிதழ் சீர்மரபினர் சான்றிதழை வாங்கிக் கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அந்த உத்தரவு உடனடியாக அனைத்து கணினிமயமாக்கப்பட்ட இடங்களிலும் அது கிடைக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அந்த சீர்மரபினர் பட்டியல் தமிழகத்திற்கு ஒரு அரசாணையாகவும் மத்திய அரசுக்கு ஒன்றாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இரண்டையும் ஒரே நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய சலுகைகளையும் பெறக்கூடிய வகையிலே உடனடியாக அதை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் பிற்பகலிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சமூகம் சார்ந்த முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவராக என் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து வைப்பதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகியும் கூட அதை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு நிலை. அதை தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் கடைபிடிப்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆகவே வரக்கூடிய காலங்களில் எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் தான் வாய்ப்புகளை கொடுத்து என் சமூகம் சார்ந்த மக்கள் நலம் சார்ந்த என் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழியாக இருக்கும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி.